அணைவு சேர்மங்களுக்கான வெர்னரின் கொள்கையின் கருதுகோள்கள். ஒன்று, பெரும்பாலான தனிமங்கள் முதன்மை இணைதிறன் மற்றும் இரண்டாம் நிலை இணைதிறன் என இரண்டு வகையான இணைதிறன் மதிப்புகளை பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டாக கோபால்ட் தனிமத்தை பார்ப்போம். கோபால்ட்டுக்கு இரண்டு விதமான இணைதிறன் மதிப்புகள் உள்ளன. ஒன்று, முதன்மை இணைதிறன். முதன்மை இணைதிறனானது அந்த தனிமத்தினுடைய ஆக்சினேற்ற எண்ணுக்கு சமம். கோபால்ட்டின் ஆக்சினேற்ற எண் 3. அதே வேளையில் இதன் இரண்டாம் நிலை இணைதிறனானது அதனுடைய அணைவு எண்ணை குறிக்கிறது. கோபால்ட்டின் இரண்டாம் நிலை இணைதிறனானது, அதாவது அணைவு எண்ணானது 6. பாயிண்ட் நம்பர் 2, பெரும்பாலான நேர்வுகளில் முதன்மை இணைதிற மதிப்பானது நேர்குறி உடையது, மேலும் சில நேர்வுகளில் பூஜ்ஜியம் மதிப்பு உடையது. எடுத்துக்காட்டாக COCl3.6NH3 என்ற அணைவு சேர்மத்தில் மைய உலோகமானது கோபால். இதனுடைய முதன்மை இணைதிறனானது 3 என நாம் அறிவோம். உலோகங்கள் எப்பொழுதும் எலக்ட்ரான்களை இழப்பதால் கோபால்ட்டின் முதன்மை இணைதிறன், அதாவது ஆக்சினேற்ற எண்ணானது 3+, அதாவது நேர்குறி உடையது. இந்த நேர்குறி உடைய முதன்மை இணைதிறனானது எதிர்குறி உடைய Cl- ஆல் நிறைவு செய்யப்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 3, இரண்டாம் நிலை இணைதிறனானது எதிர் அயனிகள், நடுநிலை மூலக்கூறுகள், நேர் அயனிகளால் நிறைவு செய்யப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக COCl3.6NH3 என்ற அணைவு சேர்மத்தில் கோபால்ட் ஆனது மைய உலோகம். இதன் இரண்டாம் நிலை இணைதிறன் 6. அதை 6NH3 என்ற நடுநிலை மூலக்கூறு நிறைவு செய்கிறது. பாயிண்ட் நம்பர் 4, வெர்னரின் கூற்றுப்படி ஒரு அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனியை சுற்றி இரண்டு விதமான ஈர்ப்பு தன்மையுடைய கோளங்கள் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக COCl3.6NH3 என்ற அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனியானது கோபால்ட் 3+, இதை சுற்றி இரண்டு விதமான கோளங்கள் உள்ளன. உட்புற கோளமானது அணைவு கோளம் என அழைக்கப்படுகிறது. இந்த கோளத்தில் உள்ள தொகுதிகளானது உலோகத்துடன் வலிமையாக பிணைக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் வெளிப்புற கோளமானது அயனி கோளம் என அழைக்கப்படுகிறது. அயனி கோளத்தில் உள்ள அயனிகளோ அல்லது தொகுதிகளோ மைய உலோக அயனியுடன் வலுவற்று பிணைக்கப்பட்டுள்ளது. எனவே COCl3.6NH3 என்ற அணைவு சேர்மத்தை தகுந்த கரைப்பானில் கரைக்கும் பொழுது அயனியாகும் கோளத்தில் உள்ள அயனிகள் அயனியுறுகின்றன. 5, முதன்மை இணைதிறனுக்கு திசை பண்பு இல்லை. எடுத்துக்காட்டாக COCl3.6NH3 என்ற அணைவு சேர்மத்தில் CO3+ என்ற மைய உலோக அயனியை சுற்றி அமைந்திருக்கின்ற 3 Cl- அயனிகளானது முதன்மை இணைதிறனை ஈடு செய்யக்கூடியது. இது CO3+ சுற்றி எங்கு வேண்டுமானாலும் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். எனவே முதன்மை இணைதிறனுக்கு திசை பண்பு இல்லை. அதே வேளையில் இரண்டாம் நிலை இணைதிறன் திசை பண்பினை பெற்றுள்ளது. இரண்டாம் நிலை இணைதிறனை நிறைவு செய்யும் தொகுதிகள் முப்பரிமாண வெளியில் ஒரு குறிப்பிட்ட திசையில் அமைவதன் மூலம் அணைவு சேர்மங்கள் குறிப்பிட்ட வடிவமைப்பினை பெறுகின்றன. இரண்டாம் நிலை இணைதிறன் என்பது அந்த உலோகம் அல்லது உலோக அயனியினுடைய அணைவு எண்ணை குறிக்கும். ஆக அணைவு எண்ணை பொறுத்து அணைவு சேர்மங்களானது குறிப்பிட்ட வடிவமைப்பை பெறும். ஒரு அணைவு சேர்மத்தின் அணைவு எண் 4 உள்ள போது 4 என்ற வடிவமைப்பை அது பெறும். எடுத்துக்காட்டாக நிக்கல் டெட்ரா கார்பனைல் என்ற அணைவு சேர்மத்தில் நிக்கல் ஆனது மைய உலோகம். இதனுடைய அணைவு எண் 4. 4 நடுநிலை மூலக்கூறுகள் இரண்டாம் நிலை இணைதிறனை ஈடு செய்கின்றன. அந்த சேர்மத்திற்கு 4 என்ற வடிவமானது கிடைக்கிறது. அணைவு எண் 4 உள்ள போது தலச்சதுர வடிவமைப்பும் கிடைக்கப்பெறும். எடுத்துக்காட்டாக Ni(CN4)2- என்ற அணைவு உட்பொருளினுடைய வடிவமானது தலச்சதுரம். இங்கு மைய உலோக அயனியானது நிக்கல் 2+, இதனுடைய அணைவு எண் 4. எனவே இச்சேர்மமானது தலச்சதுர வடிவமைப்பை பெறுகிறது. அணைவு எண் 6 உள்ள அணைவு சேர்மங்கள் எண்முகி வடிவமைப்பை பெறுகின்றன. எடுத்துக்காட்டாக K4FeCN6 என்ற அணைவு சேர்மத்தில் Fe2+ ஆனது மைய உலோக அயனி, இதனுடைய அணைவு எண் 6. எனவே அணைவு எண் 6 உள்ள போது அணைவு சேர்மங்கள் பெறுகின்ற வடிவமானது எண்முகி வடிவம். இவைகளே வெர்னரின் அணைவு கொள்கையின் முக்கிய கருதுகோள்கள், வெர்னர் கொள்கையின் வரம்புகள். அணைவு சேர்மங்களின் சில பண்புகளை வெர்னர் கொள்கை விளக்கினாலும் அவைகளின் நிறம் மற்றும் காந்த பண்புகளை இக்கொள்கையால் விளக்க இயலவில்லை. இந்த வீடியோ
வீடியோவிலே வெர்னர் கொள்கையின் முக்கிய கருதுகோள்களையும் வெர்னர் கொள்கையின் வரம்புகளையும் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.